இப்போ பார்த்தோம்னா சிக்காந்தர் சொல்லிருக்காரு, இவர் சொல்லிருக்காரு என்னன்னா, ஜிபி முத்து எங்கள் சகலையை வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. வணக்க முகழ்ச்சியில் இவங்களை வச்சு நான் படம் எடுக்கிறேன், காத்துக்கருப்பு கலை வச்சு மூணு பேரையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் எடுத்த விட்டு படமே போதுங்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் எடுத்த விட்டு படமே போதும். என்ன ஏயா உனக்கு மானம் சூடு சொரண ஒரு ஈனம் எதுவுமே இல்லையா? எதுவும் இல்லை உனக்கு? கேள்வி கேட்குறேன், கொஞ்சமாவது சூடு சொரண ஏதாவது இருக்கா? ஆ, மனுஷன் தானயா நீ? மனுஷ பிறவியா இல்லை மாட்டு பிறவியா இல்லை ஆட்டு பிறவியா, என்ன பிறவி நீ? அவரு ஜிபி முத்து அவருக்கு ஆகாதுன்னு சொல்லி பச்சை 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 பச்சையா காதெல்லாம் புளிக்கிற மாதிரி ஏழு எட்டு தொறமுறை தோண்டி எடுத்து திட்டினீங்கல்ல, திட்டினீங்கல்ல. ஏ நீ இதை பண்ணாத, ஏ நீ இதை பண்ணாத, மாறி மாறி திட்டினீங்கல்ல. இப்போ அவரை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்றியே, வெக்கம் இல்லை? ஐயோ ஐயோ, இவங்கள்ட்ட இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ஆளுங்கள்ட்ட நாடு குட்டி சரதான் ஆகும். அதான் நான் என்ன சொல்கிறேன், தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன ஒரு தடவை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குங்க, அதுக்கப்புறம் இவங்க ஆட்டத்தை நீங்கள் பாருங்கள். முதலமைச்சர் ஆக்குனியா, வா ஜிபி முத்து இங்கே வா, என்ன பாளையங்கோட்டை ஜெயிலில் தூக்கி போடு, அவர் இங்கே வா, வணக்கம் முகஷியில் வேலூர் ஜெயில். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டமும் கிடையாது, ரவுடி பேபி சூர்யாலாம் பொத்திக்கிட்டு தான் போகணும். ஒன்றுமே பண்ண முடியாது ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா இடத்தையும் சிசிடி கேமரா வச்சுருவேன், நீ எங்கேயுமே டிக்டாக் பண்ண முடியாது. எது பண்ணாலும் உனக்கு பிரச்சனை தான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீ அப்படியே இப்போ ரெண்டு நாளில் முதலமைச்சர் ஆகணும், ரெண்டு நாளில் டிக்டாக் அப்படியே வந்துடும், டிக்டாக் வந்துடும், தடை பண்ண மாட்டாங்க. நான் முதலமைச்சர் ஆகும்போது டிக்டாக்லாம் நீ தடை பண்ண முடியாது, டிக்டாக் வந்துடும். நீ யாருக்கு வேணால் டியூட் போடலாம், யாருக்கு வேணால் எஸ்எம்எஸ் போடலாம், யாரை வேணால் பிக்கப் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணால் டியூட் போட்டுக்கலாம். ஆனால் சூர்யா டிக்டாக் பண்ண முடியாது, சாதனா டிக்டாக் பண்ண முடியாது, வணக்கம் வசீலா டிக்டாக் பண்ண முடியாது, ஜிபி முத்துலாம் பொத்திக்கிட்டு தான் போய் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது ராசா. ஏன்னா என்னுடைய ஆட்சி அந்த மாதிரி அமைச்சிருவேன். யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்தாண்ட வந்து இந்த செத்த பயில நார பயில டபுள் மீனிங் எந்த பேச்சும் வராது, எதுவும் வராது, எல்லாம் திருக்குறள் வரும், பழமொழி வரும். உனக்கு என்ன செல்லில் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்க விட்டாங்களா? நீ ஏன் யூடியூப் போகிற? யூடியூப் வரியா? சரி வா, வந்து திருக்குறள் பாலு யூடியூப்பில். அப்படி ஆகி போடும், நீ எதை தொட்டாலும் திருக்குறள், எதை தொட்டாலும் பழமொழி, இங்கே ஆபாச பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜிபி முத்தானா தடை செஞ்சிருவோம் தமிழ்நாட்டில், தடை அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. என்கிட்ட நீ ஆச்சு அஞ்சு வருஷம் ஒப்படைச்சு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. இது கால கொடுமை.